Olympics alum India Magulin hockey and Ramana the Burma Tatalan, the Woodward out of the Tavis, the Yapadamu Yachimir Kundabadaka, Arjuna, but the Petra Pai Chi Alatrabatula, Idigurta say the Kupai Parkala. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த செயற்கை ஹாக்கி மைதானத்தில்தான் தமிழக ஹாக்கி வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய ஹாக்கி பெண்கள் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் சி ஆர் குமார், அர்ஜுனா விருது பெற்ற விஜே பிலிப்ஸ் ஆகியோர் பயிற்சி அளித்து வருகின்றனர். உலகத்தரத்தில் பயிற்சி பெற்று வரும் ராமநாதபுரம் பெண்கள் அணியிலிருந்து சிறந்த வீராங்கனைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக உறுதிபட கூறுகிறார் பயிற்சியாளர் பிலிப்ஸ். இந்த ராம்நாட் டிஸ்ட்ரிக் வசம் நான் ரெண்டு முடிதல் வந்துட்டேன். இருந்தால் கூட இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிடையாது. அதுலாம் வந்து பர்டிகுலராக சேதுபதி என்ன இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஆக்கி கூட ஆண்ணுங்க, அதனால் இன்வால்மெண்ட் நிறைய இருக்குது. அண்ணன் செல்லத்துறத்தில் இருக்காங்க. அப்புறம் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இது மாதிரி இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் பாருங்க, ஒரு பிலிப்ஸ் மாதிரியோ, ஒரு கோவிந்தா மாதிரியோ, அசோக் குமார் மாதிரியோ இந்த ராம்நாட்டில் கண்டிப்பாக வரும். சர்வதேச அளவில் 2010 13வது இடத்தில் இருந்த இந்திய பெண்கள் அணி இந்த ஆண்டு 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என குறிப்பிடும் பயிற்சியாளர் சி ஆர் குமார், அடுத்த ஆண்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறும் தகுதி இந்திய பெண்கள் அணிக்கு உள்ளது என்றும் தெரிவிக்கிறார். தாங்கள் கற்றவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பயிற்சி அளித்து வருவதாகவும், சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம் ஹாக்கி மைதானத்தை வீராங்கனைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுக்கு வந்து மெடல் வின்னிங் சான்சஸ் இந்த கேர்ள்ஸ் சைட் இஸ் ஆல்சோ ஸ்டில் பிரைட். அவங்களால பண்ண முடியும். 2010 அவங்க 13th ரேங்கிங்கில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து 5th 6th பாட்டில் அவங்களால வர முடியுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ப்ராக்ரஸ் அச்சீவ்மெண்ட்டு. அதே மாதிரி பேக் டு பேக் ஒலிம்பிக் ஆடக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ரியோ ஆடினாங்க 2016, இப்போ 2020 டோக்கியோவில் ஆடி இருக்க வேண்டியது, இப்போ 2021 ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஆடுறாங்க. ஸோ பேக் டு பேக் ஒலிம்பிக்ஸ் அவங்க அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா ஒரு குவாலிட்டி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். உலகத்தரம் வாய்ந்த மைதானத்தில் தரமான பயிற்சி தாங்கள் பெற்று வருவதாக மாணவிகள் தெரிவித்தனர். ஹாக்கியில் உள்ள நுட்பங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என பயிற்சியாளர்கள் விளக்கமாக கற்றுத்தருவதாகவும் வீராங்கனைகள் கூறுகின்றனர். சென்னையிலேருந்து கோச் வந்திருக்காங்க. கோச் வந்துட்டு ஸ்கில்ஸ் விளையாடி எப்படி மேன் கட் பண்ணி போகணும், எப்படி வந்துட்டு விளையாடணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. டார்ஜ் அடிச்சு போகிறது, அடுத்து ட்ரிபிள் பண்ணிட்டு போகிறது, அடுத்து வந்துட்டு ரோலிங் டேப்பிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற மைதானங்களை அரசு ஏற்படுத்தி வீரர்களை உருவாக்க வேண்டும் என்றும், அரசு 15 வரை வீரர்களுக்கு கட்டணம் வாங்காமல் விளையாட்டு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பயிற்சியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உலகத்தரத்தில் பயிற்சிகள் கிடைக்க நடவடிக்கை எடுத்து வரும் அரசின் இதுபோன்ற முயற்சிகளால் உலக அரங்கில் தமிழக வீரர் வீராங்கனைகள் பிரகாசிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமரன்.